ஸ்ரீராமச்சந்திர ராமச்சந்திர நமக ஸ்ரீமத் ராமாயணம் பல நூற்றாண்டுகளாக பாரத நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அண்டை நாட்டின் பல பகுதிகளிலும் பேணி போற்றப்படுகிறது வாழ்வின் பல வழிகளிலும் உறுதுணையாய் வழிகாட்டியாக விளங்குவது அது மட்டுமின்றி இம்மைக்கும் மறுமைக்கும் தெளிவான பாதையை தெரியப்படுத்துகிறது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் எனும் ஆறு பெரும் பகுதிகளைக் கொண்டது ஸ்ரீமத் ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்திற்கு அடுத்து வருவது சுந்தர காண்டம் ஏனைய காண்டங்களுக்கு அக்காண்டத்தில் வரும் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டிருக்கிறது இக்காண்டத்திற்கு அழகு என்ற பொருளில் சுந்தர காண்டம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஹனுமனுடைய ஆற்றல் அறிவு செயல்திறன் ராமபக்தி சளைக்காமல் முயலுதல் அத்துடன் தன்னடக்கம் போன்ற பல உயர்குணங்கள் சுந்தர காண்டத்தில் தான் முழுமையாக வெளிப்படுகின்றன சுந்தர காண்டத்தின் பெருமையை அளவிட முடியாத ஒரு பழமையான ஸ்லோகம் சுந்தரே சுந்தரோ ராமக சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தரோ கபிகி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம் ந சுந்தரம் சுந்தர காண்டத்தில் ராமன் சுந்தரன் கதை அழகானது சீத்தை பேரழகி அசோகவனம் வனப்புடையது காவியம் இனியது வானரர் அழகர் சொற்கள் நல்ல பலன்களை தரும் மந்திரங்கள் சுந்தர காண்டத்தில் எதுதான் அழகில்லை என்கிறது இந்த ஸ்லோகம் இப்பேற்பட்ட சர்வ மங்களையும் வழங்கக்கூடிய சுந்தர காண்டத்தை பின்வரும் பகுதிகளில் கேட்க இருக்கிறோம் ஸ்ரீ சீதாராமலுமண ஆஞ்சநேயர்களின் பரிபூரண அனுகிரகம் நமக்கு கிட்டும் என்பதில் ஐயமில்லை ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதாபாரதி தொடர்ந்து இணைந்திருக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமபிரானின் கட்டளைப்படி தேடி வந்த வானர சைன்யம் தென் சமுத்திரக்கரையை வந்து சேர்ந்தது கடலை தாண்டுவது எங்கனம் என்று அவர்கள் கவலையில் சோர்ந்திருந்தபோது ஜாம்பவான் ஆஞ்சநேயனுக்கு அவருள் உறைந்து கொண்டிருந்த அளப்பரிய செயலாற்றலை நினைவுபடுத்தி அவரை புத்துணர்ச்சியுடன் வீறு கொண்டு எழச்செய்கிறார் ஹனுமன் கடலை தாண்டி இலங்கை சென்று சீதையை கண்டுபிடித்து வெற்றி வாகையுடன் திரும்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கதாபாரதி தொடர்ந்து இணைந்திருக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி